அனைவரின் சார்பாக ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டு அண்ட் டோன்ட் அந்த மாதிரி டாபிக், அகத்திற்கு நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற டாபிக். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து பேச போறோம். ஸோ ஐயா, இதை பத்தி நீங்க பிகினிங்ல கொஞ்சம் ஏதாவது பிரீஃப் பண்றீங்களா ஐயா? சொல்றேங்க. அதாவதுயா, இப்ப நம்ம வந்து அகம் புறம்னிட்டு பிரிச்சிருக்கிறோம். அகத்துல வந்து இப்ப உதாரணமா நம்ம ஆன்மீக முயற்சி எல்லாமே அகம் சார்ந்ததுதான். அகத்துல நம்ம நல்லா வச்சுக்கிடணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் ஆன்மீக முயற்சிகள் எல்லாமே பண்றோம். இப்ப நமக்கு ஓரளவு தெரிஞ்சிட்டது, நம்ம எல்லா முயற்சிகள்லாம் எந்த குறையும் இல்லாம நிறையவே பண்ணிட்டோம், தேவைக்கு அதிகமாகவே பண்ணிட்டோம், போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம அகம்னா என்ன புறம்னா என்னன்னு சொல்லி நம்முடைய லைஃபையே ரெண்டு செக்மெண்டா பிரிச்சுக்கிட்டோம். புறத்துல வந்து நம்ம எதையுமே நிப்பாட்டுற மாதிரி இல்லை. புறத்துல நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதுதான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. தொடர்ந்து நம்ம இப்ப நீங்க வந்து ஒரு அதிகாரியா பணியாற்றினீங்கன்னு சொன்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், அதனால இன்னும் நம்ம அந்த அதிகாரி பதவியெல்லாம் விட்டுறணும்னுட்டு இல்லை. அந்த அதிகாரியுடைய பதவியை தொடர்ந்து பண்ணலாம். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணினீங்களோ அதான் பண்ணலாம். அங்க நம்ம பிளான் பண்ணணும், அங்க நம்ம சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம பண்றோம். அதனால அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தொடர்ந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அகத்தை பொறுத்தளவுல தான் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே ஓகே தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனால அகத்தை நம்ம சுதந்திரமா விடுறோம். இப்போ அகத்தை பொறுத்தளவுல சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தெரிஞ்சதை இன்னொரு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான், நம்ம பார்க்காததை புதுசாக எதையோ பார்க்கல, பார்த்தது தான் திருப்பி பார்க்குறோம். ஒரு வேற இன்னொரு டிஃப்ரெண்ட் நேமிங் கொடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ அகத்தை பொறுத்தளவில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னங்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துருக்குறோம். அதனால நம்ம இது என்ன, இது எதை மீன் பண்றோம், என்ன அர்த்தத்துல மீன் பண்றோம்ங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு பலதுல பல இப்படி நம்ம டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஐயா, இப்போ நம்ம டாபிக் ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் இங்க பதிவிடுறதுக்கு ரிக்வஸ்ட் பண்றோம். ஸோ வாங்க, ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் கை தூக்குறவங்களுக்கு வந்து நீச்சு கூட வருது. பாஸ்கர் அரக்கோணம், நாதஸ்வர இசையோட நீங்க உங்க பதிலை ஆரம்பிக்கலாம். அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். ஐயா, அகத்துக்காக நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைங்க ஐயா. அகத்தை பொறுத்தவரையும் நம்ம சும்மாதான் இருக்கணுங்க ஐயா. ஏன்னா அகத்துல அடைய வேண்டிய இடமோ ஒரு தேர்வற்ற தேவையற்ற தேர்தலற்ற ஒரு நிலை தான் அகமா இருக்குது. அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய சும்மாதான் இருக்கணுங்க ஐயா. அதுதான் நம்ம அகத்துல இருக்கு நம்ம இது பண்றது. செய்யக்கூடாதுன்னா அது பிரவாகமா இருக்கிற அந்த இயக்கத்துல நாம அதை நிர்வாகம் பண்றதுக்காக அதை தலையிட வரும்.
அத நிர்வாகம் அதாவது இது பிடிச்சது இது பிடிக்காதது வேண்டியது வேண்டாததுன்னு அதுல பேதம் பார்த்து அத வந்து நம்ம அது பண்ண வேண்டிய இது இல்லைங்க. சரி சரி, புறத்துல வந்து நம்ம ஏதாவது அசோஷியல் மாமலா நம்ம என்ன பண்ணணுமோ அத புறத்துல முயற்சியோட எல்லா செயல்களும் செய்யணும். அகத்துல முயற்சி ஏற்று தேவையற்று தேடுதல் அற்ற நிலையில இருக்கணும். அதுதான் அகத்துக்கு நம்ம செய்யணும்னா அதுதான் மட்டும் அதுதான். சரி, இப்ப நம்ம வந்து எதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது மனசு ஒரு வருத்தம் வருது, ஒரு கோபம் வருது, இப்ப நாம என்ன பண்றது? அது சம்பந்தமா ஒண்ணும் பண்ண தேவையில்லையா? அது பண்ணாம தேவை இல்லைங்கய்யா, ஏன்னா அது எது பண்ணாலும் அது இன்னும் உபத்திரமா தான் ஆயிடுதுங்கய்யா, அதனால எதுவும் நம்ம செய்யறது சும்மா தான் இருக்கணும். நன்றி பாஸ்கர், உங்களை நான் மியூட் பண்றோம். ஐயா சித்தேஸ்வரன், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம வந்து ஆக்சுவலா அகத்தை கொண்டு தவம் செய்திருக்கிறோங்க ஐயா. தவம் பண்ணிருக்கிறோம், அகத்தை கொண்டு நிறைய உணர்வுகளை நாம வந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம். கோபதாபம் கவலை எல்லாத்தையும் உணர்ந்து அதை வச்சுட்டு தான் பயணமும் பண்ணிருக்கிறோம். இப்போ தங்களுடைய புரிதல் கிடைத்த பின்பு வந்து அகத்துல தவம் வந்து தவம் செய்தா கூட அது வந்து இப்படித்தான் இருக்கணும் அந்த தவம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு எல்லாம் இப்ப கிடையாதுங்க. உட்காந்து கண்ண மூடி உட்காந்து ஒரு சந்தோஷமா இருக்குன்னா கொஞ்ச நேரம் செஞ்சுக்கலாம், அதுல ஐயோ இப்படி இருக்குதே இறை உணர்வு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தமோ அல்லது அதனுடைய கவலையோ எதுவுமே கிடையாதுங்க. கண்ண மூடி பத்து நிமிஷம் எல்லாரும் உட்காராங்களே நாமளும் உட்காந்துக்கலாம், பயணம் செய்யலாம், அகத்தை வச்சுக்கிட்டு அதோட இணைந்து பயணம் செய்யலாம். ஆனா அதுல வரக்கூடிய விளைவுகளோட போராடாம இருக்கிறதுக்கு உணர்ந்துக்கிறோம். அது உங்களுடைய பாதையின் மூலமாக அதை உணர்ந்துகிட்டோம். இப்ப அகத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குதுங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யறதுக்கு ரவி கோவிந்தசாமி ஐயா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா கரூர்ல இருந்து ஆசிரியர் ரவி பேசுறேங்க ஐயா. சரி சார், எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சரிங்கய்யா. ஐயா அகத்துல செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சிருந்தாலுங்கய்யா, சில நேரத்துல ஏதோ ஒரு உந்து சக்தி வந்து நம்ம மாறிங்க டிராப் ஆயிடுறோம். அப்புறம் திருப்பி நமக்கு சுதாரிச்சுக்கிட்டு ஆமா செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அந்த அறிவு வருவதற்கு சில டைம் எடுத்துக்குதுங்கய்யா. இந்த மாதிரி டிராப் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சக்தி உள்ளா, அது நம்ம பெற்றோர்களுடைய ஜீன்கள் காரணமாக இருக்குதா என்னன்னு தெரியலங்கய்யா. புரிஞ்சிருந்தாலும் சில நேரத்துல போய் அதுல டிராப் ஆயிடுறீங்க, அத பத்தி ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. சரியா, சரி, ஓகே. உங்க கேள்வி பதில்கள் ரிப்பீட் பண்ணுங்க மிஸ்டர் ரவி. நீங்க இப்போ ஐயாவுடைய கேள்வி என்னன்னா, அகத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுதான் கேள்வி. இது வரைக்கும் அந்த உங்க புரிதல்னால நீங்க உங்க கருத்தை இங்க வேற மாதிரி இருந்தாலும் பதிவிடலாம். அகத்துல செய்வதற்கு ஒண்ணு இல்லதாங்க ஐயா, புறத்துல செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. அகத்துல செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அதை அப்படியே விட்டுற வேண்டும். இருந்தாலும் உங்களை அறியாம சில நேரங்கள போராடிடுறீங்க. சில நேரத்துல போய் நம்ம அதுல போய் போராடுறோம், போராடினதுக்கு அப்புறம் தான் போராட்டமே செய்வதற்கு ஒண்ணு இல்லைங்கிறது. நன்றி ரவி, நான் உங்களை ஓகே வேற வாங்க. நெக்ஸ்ட் யார பேசுறீங்க? ஐயா சதாசிவம் ஐயா அப்புறம் ஆஸ்திரேலியா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. தோட்ஸ் எல்லாம் அகத்தில் தான் அகத்தில் தானாக வருகிறது.
அதை நாங்க புறத்துக்கு தேவையான தோட்சை உபயோகித்துக் கொள்ளலாம். மற்றதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனா சில வேளை நாங்கள் எங்களை அறியாமலே அகத்திலேயும் போய் போராடி விடுகிறோம். அதை அறிந்தவுடனே நாங்கள் எங்களை புரிதலால அறிந்தவுடன் அதுல இருந்து விடுபடலாம். அதுதான் என்னுடைய கருத்தையா. சரி, ஓகே, நன்றி ஐயா. இளங்கோவன் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? உங்களுடைய நூல்கள் ஒரு சில வட்டம் நான் படிச்சுட்டு இருக்கேன், உங்களுடைய உரைகளையும் கேட்டுட்டு இருக்கேன். இத்தனை நாளா பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம அகத்தை சரி செய்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த தவத்தை மூலமாகத்தான் அதை செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. உங்களுடைய புரிதல விளக்கங்களை பாக்குற போது, அகத்தை தாண்டி புறத்துல நாம செய்யக்கூடிய வேலைகளை தவமா தவ நிலையோடு அதை ஒரு சிந்தனையோடு நம்ம செய்யும் பொழுது அதிலே வருகிற சிக்கல்கள் எல்லாம் நாம தீர்த்துட்டாவே அகத்துல எந்த பிரச்சனையும் வராது என்கிற ஒரு புரிதல் வந்து வந்திருக்குது. ஏன்னா புறத்துலதான் நம்ம வந்து அதை சரியா பண்ணணும். புறம்தான் அதிகமான வந்து புறச்சிக்கல் தான் வந்து அகச்சிக்கலுக்கும் அடிப்படையாக இருக்குது என்ற ஒரு புரிதலும் வந்திருக்குங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. நன்றி இளங்கோவன். நெக்ஸ்ட் வாசுதேவன் ஐயா, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க புக்கு வீடியோ இதெல்லாம் கேட்டதுக்கு பின்னாடி அகத்துல எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு ஐயா. செய்யறதுக்கு எதுவும் இல்லை, செய்யக்கூடாதுன்னு பார்த்தா அதை நம்ம வந்து ஸ்லோவில் வர்றதை நம்ம தடுத்து அது கூட குழப்பிக்க வேண்டாம்னு புரியுது. இது எப்படி நான் புரிஞ்சுட்டேன்னா ஐயா, இப்போ கூகுள் மேப் மாதிரி அதில் ஆல்ரெடி ஃபீட் ஆகிருக்கு, நம்மளும் ஃபீட் பண்ணலாம். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டு போகிறப்ப ஒவ்வொரு தடவையும் அதை வந்து வழிகாட்டிட்டு அதை ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். சில டைம் வந்துட்டு நம்ம ஒரு வழியில் போவோம், அதை ஒரு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் மனசு வந்து ஏதோ ஒன்று வந்து சொல்லிகிட்டே இருக்கு. ஸோ அதோட வேலை அதுதான், நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் அல்லது வந்து நம்ம கரெக்டான வழி ஃபாலோ பண்ணி போயிக்கலாம். அந்த மாதிரி நான் புரிஞ்சுருக்குறேன் ஐயா. சரி, ஓகே, ஓகே, நன்றி ஐயா. வாசுதேவன் ஐயா, நான் உங்களை மீட் பண்ணுறேன். நிரஞ்சன் நவசீலன், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். எங்கே இருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எங்கே இருந்து பேசுறீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் எனக்கு. ஓகே, உங்கள் பெயரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. நிரூஜன். நிரூஜன், ஓகே ஓகே ஓகே. நிரூஜன் நவசீலன், சரி, ஓமா, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கே சொல்லுங்க. இல்லை, நான் வந்து யூடியூப்ல கூட ஐயா அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறேன். அடுத்தது புத்தகம் எல்லாம் கண்டு கொண்டு வாச்சிருக்கிறேன். சரி, வித்தியாசமா இருக்கு ஐயா. நான் தியானம் எல்லாம் கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும், அப்பாடா அந்த நம்ம நமக்கு ஏத்த மாதிரி ஒன்று கிடைச்சிட்டு என்ற ஒரு ஃபீலிங் தெரியுது ஐயா. இப்ப அகத்துல வந்து நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, எங்களோட செயல் எல்லாமே புறத்துலதான் இருக்கின்ற அந்த அந்த ஒரு ஏற்றுக்கொள்ற தன்மையானது வந்து இப்போ காணப்படுது. இப்ப முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு அந்த பாரம் வந்து இல்லாத இல்லாம போன மாதிரி இருக்கு ஐயா. முதல்ல எல்லாம் சும்மா கண்டபாட்டு பிரச்சனை இல்லாதையும் இப்ப வந்து போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப எந்த பிரச்சனையும் வந்து ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா ஆனா ஒரு சிக்கல் வந்து இப்ப புறத்திலேயும் வந்து நான் இதை வந்து தவற விடுறேன் ஐயா. அந்த புறத்துல செய்ய வேண்டிய விடயங்களையும் வந்து நான் கவனிக்காமலே விடுறேன். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா. ஆனா உண்மையிலேயே உங்களோட கருத்துப்படி பார்க்க போனா வந்து அகத்துல வந்து சும்மா இருக்கிறதான் சரி, ஆனா அது வந்து புறத்திலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி எனக்கு இருக்கு. புறத்துல வந்து சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிற மாதிரி. ஆமா, இப்ப படிக்கிறேன் ஐயா, வந்து படிக்கிறேன், பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன். சரி, அப்ப அந்த எக்ஸாமினா கூட பாத்துக்கலாம், நான் செய்வேன். அப்படி அந்த அந்த ஒரு பிற்போடுறதன் வந்து இருக்கு ஐயா. என்ன மாதிரி அதை அணுகலாம் தெரியல. இத ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன் ஐயா. நீங்க நம்ம கேள்வி பதில் செஷன்ல நீங்க இன்னொரு இடம் நீங்க இதே கேள்வியை ரைஸ் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா. நன்றியா, நன்றியா, ஓகே, நன்றி. உங்களை நான் மீட் பண்றேன். சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி ஐயா,
அப்புறம் மரக்கோணம் வாங்கயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய உங்களுடைய புரிதலுக்கு அப்புறம் அகத்துல வந்து எந்த வேலையும் இல்லை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து மைண்ட வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சிருந்தேன். ஒரு 4 மந்தா உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு புக்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு அகத்துல வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்ல அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும் ஐயா. ஆனால சில சமயங்கள்ல நம்ம கோபம் வருத்தம் எண்ணங்கள் ஏதாவது ஆசை ஏதாவது வரும்போது பாத்தீங்கன்னா அத ஏத்துக்கணும்ன்ற இது வரமாட்டேங்க. இது ஏன் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருதுங்க ஐயா. அதாவது கோவம்ன்றது அந்த சூழ்நிலையை கையாளுறதுக்கு தான் நமக்கு வருதுன்னு தெரிதுங்க ஐயா. இருந்தாலும் அதை வந்து என்னால வந்து கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ண முடியலையா. சரி சரி. பட் ஆனா வந்து அந்த வந்த கோவம் வந்து இதனால ஒரு நாள் ஃபுல்லா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லயே நம்ம அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகி வர முடியுதுங்க. சரி நன்றி. ஓகே நன்றி சுந்தரமுத்தி. நான் உங்களை நோட் பண்றேன். சுப்பிரமணியம் சன் நாகர்கோயில். நான் உங்களை ஓகே பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அகத்தில் செய்ய வேண்டியது சும்மா இருப்பது. சரி. அகத்தில் செய்யக்கூடாதது அறிவை உபயோகித்து அகத்தை சீர் செய்ய கூடாது. சரிதானா ஐயா? ஆமா. இதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே நன்றி ஐயா. நான் உங்களை மீட் பண்றேன். நந்தகுமார் சேலம். உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க நீங்க பேசுங்க ஐயா. அகத்துல என்ன நாம செய்யக்கூடாதுன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் முரண்படக்கூடாதுங்க ஐயா. எது செய்யணுமோ என்ன செய்யணுமோ அதாவது செயல வெளிப்புற சூழலை நிர்வாகிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அகத்தை வந்து அதை ஏதோ செய்யறதுக்கு ஒண்ணு இருக்குதுங்க ஐயா. செய்யக்கூடாது வந்து எது முரண்பட தேவையில்ல. செய்யணும் அப்படின்னா அது வெளிப்புற சூழ்நிலைக்கு நம்ம ஏதோ சிந்தனை அதுக்கு வேணா நம்ம செய்யறதுக்கு அகத்துல ஏதோ வேலை இருக்குன்னு எடுத்துக்கலாங்க. இதுதான் என்னோட புரியுது. நன்றி நந்தகுமார். நான் உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது கருத்துக்களை பதிவிட விரும்புறீங்களா? லேடிஸ் வாய்ஸ் ஒன்னும் வரல. வாங்க கம் ஃபார்வர்ட். சங்கர நாராயண் வெள்ளூர். வழிகாட்டுதல் வந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க ஐயா, அதுக்காக முதல்ல நன்றி ஐயா. ஆக்சுவலா வந்து எல்லோரும் வந்து நல்ல புரிதல் வந்து ஏற்பட்டிருக்குங்க ஐயா. அதாவது என்னன்னா அகத்துல வந்து சரணாகதியை தவிர வேற எதுவும் இல்லைன்றதுதான் தோணுதுங்க ஐயா. அந்த சரணாகதி மீன்ஸ் எப்படின்னா எதுவுமே வேலை இல்லை, எல்லாமே ஒண்ணு இயக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அதுல எந்த விதமான வேலையும் இல்லாதப்போ நமக்கு அங்க என்ன வேலை இருக்கு? பிரபஞ்சத்தை எப்படி இயக்கிட்டு இருக்குன்றத வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்றதெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. அதே போல இந்த மனம் எப்படி இயங்குதுன்றத பத்தி ஆராய்ச்சி எல்லாம் அவ்வளவு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு அகத்துல வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது புறத்துக்கு பயன்பட்டுச்சுன்னா அந்த அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதாங்க ஐயா. இது மட்டும்தான் என்னுடைய இதுல இருக்குங்க. அகத்துல வந்து நமக்கு நாமே போராட வேண்டிய அவசியமே கிடையாது. போராடினா ஜெயிக்கவே முடியாது அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதனால அகத்துல எந்த விதமான வேலையும் இல்லைன்றத வந்து நல்லா உணர்ந்துட்டேங்க ஐயா. அது அது உங்களுடைய இப்ப நீங்க சொன்ன புரிதலும் அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப உதவிட்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அதுதாங்க ஐயா பயன்பட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி ஓகே ஓகே நன்றி சங்கரன். மீட் பண்ணிருக்கேன். வேற யாராவது அப்படியா? சரி
சரி, இப்போ அதாவது அகத்துல நாம என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் நமக்கு வேலையே இல்லை, நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, இன்னிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கணும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நீங்க அகத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிவிடுங்கன்னு சொல்றேன்னு சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ உதாரணமா உங்க நண்பர் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வராரு, அவர் உங்க வீட்டை அப்பதான் முதல் முதலாக பார்க்குறாரு, அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்குறாரு, அப்படியே மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறீங்க, மொட்டை மாடியையும் பார்க்குறாரு. நல்ல இரவு நேரம், வானத்தில் நிலா இருந்துகிட்டு இருக்கு, நல்ல அழகாக நிலா தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் அந்த நிலாவை கொஞ்சம் எட்டி பிடிச்சிக்கிட்டுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாருன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி பிடிச்சிக்கிடுங்களேன், இப்போ என்ன கெட்டு போச்சு, எனக்கு சொந்தமானது இல்லை, எல்லாருக்கும் பொதுவானதான், நீங்கள் பிடிச்சி வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கே கொண்டு போங்கன்னு சொல்கிறீங்க. அவர் என்ன பண்ண முடியும்? இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால், அகத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுக்கு பிறகு அங்கே நீங்கள் அங்கே ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. நீங்கள் எதுவும் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யலைனாலும் ஒன்று தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம், அதை எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறது ஒன்று தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிறது ஒன்று தான், மீனிங் ஒன்று தான், வார்த்தைகள் தான் வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிற அர்த்தம் தான், எது வேணாலும் பண்ணிக்கலாங்கிறதும் அதே அர்த்தம் தான். ஆனால் நான் என்னென்னு சொன்னால், இது கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்தான், ஒரு ஒரு பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சோடைய மீனிங் அதுதான். ஏன்னா அங்கே ஒன்றும் ஒரு வேலையுமே இல்லை, நீங்கள் எதை செஞ்சாலும் அங்கே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால உங்களுக்கு அதுக்காக நம்ம வந்து எதையோ இதோ பண்ணக்கூடாத பண்ணியிருக்கோமே மாதிரிலாம் நீங்கள் போராடிட்டு இருக்கணுமே அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே வந்து நீங்கள் பண்ணுறதுனால எந்த லாபமும் இல்லை. அதனால நீங்கள் பண்ணுறதுனால எந்த லாபமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஏன்னா வந்து பண்ணித்தான் ஆகணும்னா பரவாயில்ல, இது பண்ணி நம்ம சீரமைச்சு சரி பண்ணலாம். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் எதையாவது ஒன்றும் பண்ணினீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதனால எந்த வேலையுமே அங்கே கிடையாது. பட் இருந்தாலும் நம்மள அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், அப்போ பண்ணக்கூடாது பண்ணிட்டோமா நீட்டு சொல்லி எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அங்கே நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாங்கிறதான் ரூல் அது. அதனால எப்படி இருந்தாலும் ஓகே, அகமா புறமானி மட்டும் பார்த்துக்கிடுங்க. அகங்கிறத பொறுத்த அளவில் டோட்டல் ஃப்ரீடம் தான், அது எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், அது உங்களை அறியாமல் நடந்த நீங்களாகவும் இருக்கலாம், நீங்களாக செஞ்சாலும் இருக்கலாம், நீங்களாக வேணாலும் செஞ்சுக்கிடுங்க, உங்களை அறியாமனாலும் நடந்துட்டு போட்டோம், என்ன பண்ணாலும் அது மீனிங்லெஸ் தான். அதனால் அதை போய் நம்ம ஒன்றும் சரி பண்ணி இது பண்ணணுங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான், அங்கே ஒரு வேலையுமே இல்லை, நமக்கு வேலை புறத்துல தான்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அகத்தை பொறுத்தவரை நமக்கு எதுவும் வேலை இல்லை, நம்ம சும்மா இருக்கிற வேலையை கூட நம்ம மெயின்டைன் பண்ணணும்னே அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்துட வேண்டியதுதான். அதனால ஒரு பார்வைக்கு வந்து நம்ம பண்ணணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம், உண்மையிலே நீங்கள் பண்ணினாலும் ஒன்று தான், பண்ணாமல் இருந்தாலும் ஒன்று தான், எப்படி இருந்தாலும் ஒன்று தான்ங்கிறது தான் அதனுடைய அம்சம் அது. அதனால் அது அகமா அது எப்படி வேணாலும் எங்கிட்டு போட்டோம், நீங்கள் எப்படி வேணாலும் எங்கிட்டு போங்கங்கிற மாதிரி அங்கே ஒரு கண்டிஷனுமே கிடையாது, அங்கே தப்பு ரைட்டுங்கிறதே கிடையாது. இந்த இதில் தான் இது மாதிரிலாம் என்னென்னு சொல்லிச்சோம்னா, இந்த சட்டத்தில் ஒரு இந்த லீகல் மேக்சிம்னிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அதில் என்னங்கன்னா அரசனை வந்து எந்த சட்டத்தாலையும் தண்டிக்க முடியாது, ஏன்னா அரசன்தான் சட்டத்தை ஏற்றுறோம்னா. இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், சட்டத்துக்கு எல்லாரும் உட்பட்டவங்க தான், அரசன் கூட உட்பட்டவங்க தான்ங்கிற மாதிரி இதுதான் பொதுவாக சொல்கிறது. பட் இருந்தாலும் அந்த லீகல் மேக்சிமம் அப்படின்னு சொன்னால், அரசன் வந்து சட்டத்துக்கு அப்பால் பட்டவன், அரசன் அது சட்டத்தால் தண்டிக்க முடியாதுன்னுட்டு சொல்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்க ஒரு லீகல் மேக்சிமம் ஒன்று சொல்லுவாங்க, கிங் கேன் டூ நோ ராங்னுட்டு சொல்லி ஒரு லீகல் மேக்சிமம்.
அதாவது அரசனால தப்பே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு லீகல் மேக்ஸிமம். அதே மாதிரி என்னன்னு சொன்னா அகத்தளவுல நாம வந்து எந்த தப்புமே பண்ண முடியாது, நீங்க எதை வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ணாலும் அது கரெக்ட் தான்ங்கிற மாதிரி நம்ம வந்து அகத்தை நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடணும். அகங்கிறதுல தப்பு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இப்படி நம்ம பண்ணியிருக்க கூடாத, இப்படி பண்ணாதனா சரி, இது நம்ம செய்யக்கூடாத செஞ்சிட்டாமட்டெல்லாம் ஒரி பண்றதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை. அங்கே தப்பே பண்ண முடியாது, நீ என்ன பண்ணனாலும் ஓகே தாங்கும்போது அப்படி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு அந்த அகத்தை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு எஞ்சி இருக்கிறது புறம் மட்டும்தான், புறத்துக்கு தான் நம்ம செய்யணுமோ இல்லையே பிளான் பண்ணணும் இல்லையே. அகத்துல நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமா அப்படி செஞ்சிருக்கலாமே, தேவையில்லாத போராட்டத்தை பண்ணிட்டோமேட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அங்கே வந்து உங்களுக்கு தப்பே பண்ண முடியாது. அகத்தை பொறுத்தவரையில் எல்லாருமே அரசர்கள் தான், நமக்கு நம்மளை தடை பண்ணுறதுக்கு எந்த சட்டமுமே கிடையாது, நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த சட்டமுமே கிடையாது, எல்லாருமே மன்னர்கள் தான். அதனால் நாம் எந்த தப்புமே பண்ண முடியாது. அகத்தை பொறுத்தளவில் தப்பு பண்ணுறதுக்கே வாய்ப்பு கிடையாது, அதனால் எல்லாமே ஓகே தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவு கட்டிட வேண்டியது தான். நம்ம ஏதாவது இந்த நம்ம கேள்வி பதில் செஷன் மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சுக்கணும். நந்தகுமார், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட பேசுங்க. நீங்க நந்தகுமார், நந்தகுமார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க ஓகே சார், வாஜி சார். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு இன்னொரு டைமென்ஷன்ல கொடுத்துருக்கீங்க. அதாவது அகத்துல எதுவுமே எல்லாமே ஃப்ரீ தான், எல்லாம் எதுவும் தப்பு கரெக்ட் இல்லை, அந்த எல்லாமே அரசன் மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அது சூப்பரான ஒரு பாயிண்ட்ங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க. அகத்துல வேலையே இல்லை, புறத்துக்கு மட்டும் நம்ம ஏதாவது இருந்தால் நம்ம திங்க் பண்ணிக்கலாம், மற்றபடி எல்லாமே சுதந்திரமா விட்டுறலாம், எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சின்ன எவ்வளவோ விஷயங்கள் வருது, சின்ன சின்ன ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து நம்ம கடந்துடுறோம். ஒரு பெரிய இழப்பு அந்த மாதிரி வரும்போது மனசு அப்படியே கொஞ்சம் வலிக்குது. அதையும் நம்ம அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஏத்துட்டு போயிடலாம். இல்ல அந்த டைம்ல ஒருவேளை மெடிடேஷன் அது வந்து ஹெல்ப் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்கய்யா. எல்லாமே இந்த சுத்தி சரௌண்டிங்ஸ்ல எனக்கு புரிஞ்சிருச்சு இதெல்லாம், இந்த ஞானத்தை கன்ஃபார்ம் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும், அது வரைக்கும் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சுங்கய்யா. சின்ன சின்ன விஷயத்துல நாம வந்து ஈஸியா கடந்துட்டு போயிடுறோம், ஒரு பெரிய மன வலி வலி ஏற்படும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி நீடிச்சுட்டு போகும்போது அந்த முத பட்ட அந்த சுச்சுவேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஏதோ நம்ம ஏதோ மெடிடேஷன் ஏதோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வருதுங்க. அது புரியுது, அதுவும் நேச்சுரல் தான் அப்படின்ட்டு, இல்ல அங்கேயும் எதுவும் பண்ண தேவையில்லைங்கிறதா கேக்குறேன். இல்ல ஒன்னும் உண்மையிலேயே உங்களுக்கு பண்ணணும்னே கட்டாயம் கிடையாது. இப்ப சிலவங்களுக்கு கூட நாங்க கூட மெடிடேஷனை சஜஸ்ட் பண்றோம். அது எப்படின்னு சொன்னா ஒரு ஃபோபியா மாதிரி சிலவங்களுக்கு, ஒரு நியூரோ ப்ராப்ளம் மாதிரி சிலவங்களுக்கு அது அந்த அளவுக்கு பாதிச்சிருது. ஏன்னா அவங்களுக்கு தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத இழப்புகள் எல்லாம் வரும் பொழுது அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி அவங்களுக்கு அது ஒரு நியூரோ ப்ராப்ளம் மாதிரி மாறிடுது. அது வந்து ரொம்ப ரேரா யாருக்கோ மாறுது. அது அப்படி மாறுறவங்களுக்கு வேணும்னா நீங்க ஏதாவது தியானம் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்றோம். பட் அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், அது வந்து ஒரு உபதேசம் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். அதனால அது வேற, அந்த கேட்டகரிங்கிறது கொஞ்சம் வேற. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்றீங்களே, அந்த அளவுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நூத்துல ஆயிரத்துல ஒருத்தருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறீங்க. மெடிசன் சாப்பிடுற அளவுக்கு அல்லது ஏதாவது இந்த செடேஷன் எல்லாம் போடுற அளவுக்கு சிலவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டுதுன்னு சொன்னா மனசு வெயிட்டா இருக்கும். அதே பிரச்சனை வந்துச்சு இந்த டெக்னிக் மூலமா ஒரு கால இருந்து அஞ்சு மணி நேரம், ஒரு நாள் மட்டும்தான், பாதி நாள் மட்டும்தான், மீதி ரெண்டு நாள் எனக்கு சேவ் ஆனிச்சு இந்த டெக்னிக்னால. ஆனா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இது அந்த வழியதான் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு விட்டுலாம் அப்படிதானுங்க. சரி, அதையுமே நீங்க வந்து திங்கிங்கா எடுக்காம தாட்டாவே விட்டுருங்க, விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாவே உங்களை விட்டு போயிடும். ஓ, அந்த எப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணி பழகிட்டோம்னா லைஃப் லாங் அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க ஒரு நம்ம வந்துதான் மெடிடேஷனை பத்தி ஒரு ஐடியா நமக்கு தெரிஞ்சது இல்ல, அதனால வந்து மெடிடேஷன் உங்களை ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணிடாது. நீங்க ஒரு அவசரத்துக்கு பண்ணினாலும் கூட அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஏன்னா மெடிடேஷனுடைய எல்லை தான் நம்ம லிமிடேஷன் தெரியுது நமக்கு.
தெரிஞ்ச பிறகு தேவைக்கு அதிகமா நம்ம பண்ண மாட்டோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட வேண்டிய அவசியம் வந்துருந்தா தூக்கம் வரலன்னா தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட முடிய தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பி ஸ்லீப்பிங் டேப்லெட் கரெக்ட். அந்த மாதிரி அது தேவைன்னா நம்ம ஒரு இது பண்ணிக்க வேண்டியது. இங்க பார்த்தா இப்ப ஒரு காலையில ஒரு 6 to 9 நான் படிக்கணும் அப்படின்னா அந்த 6 to 9 படிக்கிறதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுது. இந்த பிரபாகத்த மெத்தட்லயும் நான் அதை வந்து நான் கடந்துட்டு போயிடுறேன். பட் அடிக்கடி தாட்ஸ் வருது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா பண்ணிடுறேன். அதே ஒரு மெடிடேஷன் பண்ணா அந்த 3 மணி நேரம் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிற மாதிரி இருக்குமாங்களே கேக்குறேங்க. இல்ல அது நீங்க புற வேலைகளை வந்து சில ஒழுங்குகள் பண்ணிடுங்க. இந்த நேரத்துல இதை பண்ணணும்னு சொல்லி ஒழுங்கு பண்ணீங்கன்னா முடிவு பண்ணா அந்த ஒழுங்கே வந்து ஒரு ஹேபிட் பேட்டர்னா ஃபார்ம் பண்ணிடும். பிறகு அந்த நேரத்துல உங்களை அறியாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிடுறது குறிப்பிட்ட நேரத்துல படுக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கிற மாதிரி படிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிவிடுங்க. பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அஜிடேஷன் வந்தாலும் கூட பிறகு ஒரு ஹேபிட்டா மாறிடும். அந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹேபிட்டா மாறிட்டா அதுக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணி இல்ல தியானம் பண்றது அதுக்கு அந்த மாதிரி நீங்க செய்யற வேலையே தியானமா பண்றதுங்கிறது வேற. செய்யற வேலையே கூட நீங்க ஈடுபாடோட பண்றதுக்குறே ஒரு தியானம் தான். பிறகு ரெண்டாவது வேற சில இழப்புகள் ஏற்படும் பொழுது ஒரு ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அது ஒரு ஏன்னா ஒரு ஒரு செடேஷன் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குற மாதிரி தியானத்தை பண்ணிக்கிறதுங்கிறது அதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். அது நார்மலா பண்ணணுங்கிற அவசியம். ஓகேங்க. இப்ப நம்ம உடம்புக்கு வேலை தேவைன்னு சொல்றீங்க, அப்ப அந்த மெடிடேஷன் மூலமா வர சக்தி நம்மளுக்கு தேவையில்லைங்களான்னு கேக்குறீங்க. உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோம், இது பண்றதுனால ஒரு உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு பலன் கிடைச்சுன்னா அதுக்கு நாம இந்த இதுலயே நம்ம ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம். பட் அந்த பண்ணும் போது அதுல ஏதோ எனர்ஜி மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி ஏதாவது சில பயிற்சி எடுக்கணும். தியானம்ங்கிறது மட்டும் இல்லாம சில பிராணாயம பயிற்சிகள் இருக்கு, சில எக்ஸசைஸ்கள் இருக்கு. அப்படி எல்லாம் உடலுக்கு பலன் கொடுக்குற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கலாம், தொடர்ந்து பண்ணலாம். அது வந்து ஒரு உடலுக்கு பலம் கொடுக்கறது, மனசுக்கு பலம் கொடுக்க வேண்டிய அவசியம். மனசுக்கு வந்து இருக்கிறதுல உயர்ந்தது சுதந்திரம். சுதந்திரத்துக்கு வந்து தியானத்து மூலமா சுதந்திரத்தை அடைய முடியாது. ஓகேங்க ஐயா. இன்னும் கடைசி கேள்விங்க, இந்த இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கும் நீங்களும் நிறைய டைம் வந்து உங்களை அறியாமையே போராடி இருக்கீங்களா இங்கயான்னு கேக்குறீங்க. ரொம்ப நேரம் போராடி இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. உங்களே அறியாம அதை பத்தி பேசணும்ட்டு அவசியம் இல்ல, ஜஸ்ட் உங்களே கேக்குறேங்க ஐயா. எனக்கு அந்த மாதிரி போராட்டம் அப்படி இல்லை. அதாவது நம்மளுடைய நம்மளுடைய மனசை எடுத்து போராடுறதுங்கிறது, ஏன்னா நாங்க வந்து போராடினது வந்து பல காலங்கள் போராடி என்னெல்லாமோ பண்ணதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் பின்னணியில இருக்கு. அதனால அது எங்களுக்கு அந்த மாதிரி போராட்டம் எல்லாம் வராது. அதான் 24 மணி நேரம் அவேர்னஸாவே இருக்க முடியாது யாராலையும், தெளிவு யாராலையும் இருக்கவே முடியாது. இல்ல அவேர்னஸ் வேற, அவேர்னஸ் அதாவது எப்படின்னா நமக்கு உணர்வுகளே வராது, நமக்கு நெகட்டிவ் ஃபீலிங்கே வராதுங்கிற அர்த்தம் இல்லை. அந்த அவேர்னஸ் வச்சுக்கிட்டு எந்த உணர்வுமே வராம பாத்துட்டு இருக்கோங்கிற அர்த்தம் இல்லை. எல்லாமே வரும். வந்ததுன்னா நான் அந்த உணர்வு எடுத்து போராடுற பழக்கம் இல்லை. உணர்வு வராம வச்சுக்கிட்டு நம்மள சேஃப்கார்ட் பண்றதோ வந்த உணர்வுகளை அப்புறப்படுத்துறதுக்காக போராடுறதோ அந்த மாதிரி கிடையாது. ரைட்டுங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. லட்சுமணன் ஐயா ஃப்ரம் பெங்களூர் பேசுங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு வீட்டை காலி பண்ண மாதிரி, காலி வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆனா எல்லா காரியங்களையும் செய்யறேன், எந்த விதமான தடங்கள் இல்லாம முன்னையோட சிறப்பாவே செய்யறேன். காலி மாதிரியான எம்டினஸ் நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். தப்பா? அதாவது எம்டினஸ்ங்கிறது இல்ல, அது எம்டினஸ் னிட்டே எடுத்துக்கலாம், ஃபுல்னஸ் னிட்டே எடுத்துக்கலாம். அதனால அது எம்டினஸ் னிட்டே எடுக்கணும்ங்கிறது. ஆமா, அந்த இடத்துல எதுவுமே இல்லாத ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்குது. இந்த எதுவுமே இல்ல, நான் ஒண்ணு கான்சென்ட் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருதுயா லட்சுமணன் ஐயா. உங்க வாய்ஸ் நீங்க பேசுனது சரியா கிளியரா புரியல, கட் கட் ஆகி வருது.
இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? ஓஹோ சரி சார், ஆ சொல்றேனே. அதாவது அந்த எம்டினஸ் அந்த எம்டினஸ் சொல்றது அது என்ன ஐயா வந்து சொன்ன மாதிரி ஃபுல்னஸ் கூட சொல்லலாம். அந்த ஃபுல்னஸ்ல என்னுடைய கவனம்ங்கிறது கவனம் இருந்துகிட்டு இருக்குங்கிறது இருந்துகிட்டு இருக்கா இல்ல அது என்ன அப்படி அறிய வைக்கதான்னு தெரியல. நீங்க அதை மைண்ட் பண்ண வேண்டாம், நீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் தானே. என்னுடைய செயல்கள் ரொம்ப தன்மையை விட சிறப்பா இருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியும், பிறகு அது கூட உங்களுக்கு பழகி போயிட்டுன்னு சொன்னா அதை போய் எல்லாம் நீங்க பாச்சு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது இருந்தாலும் ஓகேன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது அகம் தானே, அகத்தை பொறுத்த அளவுல நீங்க வாட்ச் பண்ண வேண்டியதுல சொல்ல போனா அது கூட உதவிகரமா தானே இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸா இல்லல்ல. நன்றி ஐயா, மீட் பண்றான் ரங்கநாதன் ஐயா. அப்புறம் ரங்கநாதன் ஜி நீங்க பேசுங்க. நமஸ்காரம் பாபுஜி. நமஸ்காரம். ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒன்றும் இல்லைங்கய்யா, இப்போ எனக்கு என்னென்னாயா, இப்போ மண்டையில் இருக்குது ஐயா எல்லாமே அறிவாக இருக்குது, அதை உணர்வாக வந்து உணர்வு ரீதியாக கொண்டு போகிறதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணணுமா, அது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் இது ஓகே, இது இது வந்து இதுவே வந்து நீங்க பெரிய நீங்க கொடுத்த ஈஸியா அதாவது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பாவம் உங்களுடைய 50 வருஷம் உழைப்பை வந்து நாங்க சாதாரணமா வாங்கிட்டோம், அதுல சந்தோஷம். உணர்வா உணர்வு ரீதியா அதை கொண்டு போறதுக்கு ஏதாவது பண்ண முடியலாமா, ஏதாவது செய்ய முடியுமா? உணர்வு ரீதியான்னு சொன்னாலே ஏதோ கான்ஸ்டன்டா இதை ஒன்னும் வச்சுக்கிடணுங்கிற ஒரு ஒரு அர்த்தம் வருது பாத்தீங்களா. வந்து நிறைய நேரம் மிஸ் ஆயிடுறோம்ல, அதுக்காக சொல்றேன் ஐயா. நிறைய டைம் மிஸ் ஆயிடுறோம்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது. மிஸ் ஆறதும் கூட கரெக்ட் எடுத்துக்கிடுங்க. நீ அகத்துல தப்பான நிலைன்னு ஒரு நிலையுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துருங்க, மிஸ் ஆறதுக்குமே ஓகே கொடுத்துருங்க. அது வந்து எப்பவுமே கரெக்ட் தான், அதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. உங்க மனசு பொறுத்த அளவுல நீங்க யார வேணாலும் குற்றம் கண்டுபிடிங்க, உங்களை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. ஒரு கால் வந்து இந்த நம்ம அதுக்கு ரொம்ப டீப்பா போவேனா, அனுபவங்களும் வந்து அது வந்து ஒரு ஒரு ஹர்டில்ஸா இருக்கு இல்லையா. நிறைய அனுபவங்கள் வந்து நிறைய அனுபவங்கள் உடம்புல வச்சிருக்கிறதுனால கூட சில ஹர்டில்ஸ் ஏற்படும் இல்லையா. நம்ம மெமரி வந்து நிறைய வச்சுக்க கூடாது இல்லையா. அது அது இருக்கும் ஒரு பக்கம் உரமா கிடக்கும், அதை போய் நம்ம ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா ஏதோ ஒரு குட்டி ஒரு ஒரு இன்னைக்கு பேசுனதுல ஒரு சின்ன விஷயம் எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றி நன்றி. ஓகே நன்றி ரங்கநாதன். புறத்துல பவர் ஸ்டேஷன், ஐயா அகத்துல கொடுத்துருக்க பவர் ஸ்டேஷன். நன்றி. நிருஜன் நவசீலன் யாழ்ப்பாணம், நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.
அகத்துல வந்து நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லைன்றது சரியா? அடுத்தது வந்து புறத்துல வந்து வெற்றிகரமா வந்து நாங்க ஒரு செயலை செய்யறது வந்து எப்படி ஐயா? இல்ல புறத்துல நீங்க வந்து ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாலே அதுக்குள்ள எனர்ஜி வந்துடும். நீங்க எனர்ஜி வரலன்னாலே நீங்க ஏதோ ஒரு சஃபிஷியன்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். அதோட வேற எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ், இதுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கிற மாதிரி அர்த்தம். சரி, ரெண்டாவது நீங்க ரொம்ப போராட வேண்டாம், எனர்ஜி வரணும் வரணும் எல்லாம் போராட வேண்டாம். ஒரு பொலைட்டாவே எடுத்துக்கோங்க, ஒரு மாடரேட்டா போயிடுங்க. ஒரு இருந்தாலும் நீங்க ஓரளவு உங்களால முடிஞ்ச அளவுல எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனசளவுல ஒரு முடிவுக்கு வாங்க, இதெல்லாம் முக்கியமானதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. முக்கியமான லிஸ்ட்ல நீங்க அதை சேர்த்துட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட எனர்ஜி வந்துடும். சரி, அடுத்தது அடுத்தது வந்து ஐயா, இப்ப எதுக்கெடுத்தாலுமே எனக்கு ஒரு வந்து இந்த இயல்பு அப்படித்தான் நினைக்கிறேன். பயம், பதட்டம், மேடையில பேசுறா கூட பயம். அடுத்தது வந்து ஸ்டேஜ்ல வந்து மியூசிக் செய்யணும்ன்ற விருப்பம் இருக்கு, கொஞ்சம் டேலண்ட் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பயம், மற்றவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு, எப்படி சொல்றது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தாழ்வு மனப்பான்மை சொல்லலாம். அதை வந்து எப்படி எதிர்கொள்றது, தவிர்க்கிறதுன்னு கேட்க மாட்டேன், எப்படி எதிர்கொள்றீங்க சொல்ற உங்களுடைய டிஃபெக்ட் எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் ரியாக்ஷன் சம்பந்தப்பட்டது. ஒரு செயல் செய்யும் பொழுது இந்த செயலோட தொடர்புடைய ரியாக்ஷன் உங்களுக்குள்ள ஏற்படுது. இப்போ உங்க கவனம் வந்து இந்த ரியாக்ஷனை சரி பண்றதுங்கிறதுல இருக்கக்கூடாது. அது இருந்தா கூட இருந்து விட்டுருங்க, அதெல்லாம் அகமிட்டு அகத்தோட சேர்த்துருங்க. புறம் என்னன்னா செயல் தான் புறம். நீங்க அந்த இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா எப்படி பண்றதுங்கிறதுல தான் நீங்க கவனம் இருக்கணும். மொழிய உங்க ரியாக்ஷனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்றதுங்கிறதுல இருக்கக்கூடாது. அது இருந்துட்டு போட்டோம் கூட பண்ணிட்டு போட்டோம் விட்டுருங்க. உங்க கவனம் வந்து செயல்பட இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத இதெல்லாம் போய் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுங்க கூடிய எனர்ஜியா மாறிடும். அது எதெல்லாம் டிஃபெக்டா இருந்தோ அந்த டிஃபெக்டா இருக்கிறதே உங்களுக்கு பிளஸ்ஸாவே மாறிடும், அது மைனஸா இருக்கிறதெல்லாம் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நாங்க வந்து முக்கியம் அந்த செயலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுல வந்து கவனிச்சுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்க கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. ஓகே நிருஜன், நன்றி. மீட் பண்றவங்களே பாஸ்கர் அரக்கோணம், வாங்க ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இதுவரையும் நாம அகத்துக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல சும்மா இரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இது நாள் வரையும் இப்போ புரிதலுக்கு முன்னாடி நாங்க அப்படிதான் எது வேணாலும் தான் செஞ்சுன்னு இருந்தோம். இப்போ திருப்பி அதே இடத்துக்கு திருப்பி விட்டு வர மாதிரி இருக்குங்க ஐயா. இல்ல, இதுல உள்ள மீனிங் என்னன்னு சொன்னா நீங்களா திட்டம் போட்டுங்க செய்யறது ஒண்ணும் இல்ல. உங்களை அறியாம என்னத்தையும் ஒண்ணும் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உண்மையில இங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க நிலாவை பிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அது மீனிங்கோட இருக்காது, மீனிங் பிரசாதனம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து அங்க ஒரு வேலையுமே இல்லை, ஒரு வேலையுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதையோ செய்யற மாதிரிதான். அதனால இது வந்து நீங்க என்னாலும் பண்ணிடலாம்ங்கிறதுனுடைய மீனிங் வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிற அர்த்தம் தான். பண்ண முடியாதுன்றது, பண்ண முடியாது, பண்ணனா அது மீனிங்லெஸ், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அது ஒண்ணும் இல்ல, ஒரு தேவையில்லாத இடத்துல போய் என்னதோ பண்றதுங்கிற மாதிரி. நன்றி பாஸ்கர், நான் உங்களை மீட் பண்றேன். நந்தகுமார் சேலம், வாங்க பேசுங்க. ஐயா, இப்போ வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுங்க. இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க, காலையில எந்திரிச்சா நல்ல விஷயத்தை தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம நல்ல விஷயத்தை அதிகமாக யோசிக்காததுனால இந்த விஷயத்துல நம்ம எல்லாம் ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டுட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன இருக்கணும், என்ன இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், முதல்ல நீ நல்லா இருக்கிற மாதிரி முதல்ல நீ கற்பனை பண்ணணும், நீ முதல்ல அச்சீவ் பண்ண மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் இந்த இதுல கொஞ்சம் இந்த விஷயத்துல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லாத மாதிரி தெரியும். அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுட்டு ஜஸ்ட் செயல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிற மாதிரி தோணுதுங்க. அதாவது ஒரு ஒரு வேலையில நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே அந்த மாதிரி வர மாட்டேங்க. வெறும் செயலை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்படி மட்டும் போனாவே நம்ம ஜெயிச்சிடலாமாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருதுங்க. அதாவது நீங்க ஃப்ரீ ஃப்ளோல விடுறது வந்து அகத்தை தான் ஃப்ரீ ஃப்ளோல விடுறீங்க, விடுறது இல்ல. புறத்துக்கு வந்து நீங்க வந்து நெகட்டிவா திங்க் பண்ணா உங்களை முடக்கிதானே போதும். திங்க் பண்றது தானே புற செயலுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களை அறியாம வரக்கூடிய தாட் வந்து உங்களை முடக்கி போடுற மாதிரி தாட் வரும்.
பட் இருந்தாலும் நீங்க வந்து நல்ல தாட்டா எடுத்தா தானே அது செயலுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பொறுத்த அளவுல நீங்க சில விதிமுறைகளை பின்பற்றிக்கலாம். எடுக்கணும் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. புரட்சிகளுக்கு ஓகே, மனதுக்கு ஏதோ மனது நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு மட்டும் எந்த ஒரு முயற்சி எடுக்க வேணாங்கிறீங்க. ஐயா அப்புறம் இன்னொரு சஜஷன், இங்க நீங்க அகத்துல வேலை இல்ல புறத்துக்கு மட்டும் நிர்வகிச்சா போதுங்கிறீங்க, இன்னொரு பாயிண்ட் ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதை சொல்லிதான் எனக்கே தெரியும், சூப்பரான பாயிண்ட். முடிவு எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோ ஆகும்னு சொன்னீங்க, அந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாத்துக்குமே சொன்னா உபயோகப்படும் தோணுது. ஏன்னா அகத்துல வேலையாள்னு சொல்லி விட்டுறோம், ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம எனர்ஜி ஃப்ளோ ஆகி நம்ம அதில் கொஞ்சம் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி போற மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட் இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, வெறும் அகம்புறம் மட்டும் நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி ஃப்ளோ ஆயிரும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வேலையை சிறப்பா செய்ய முடியுதுங்க. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் எல்லாத்திலையும் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஈஸி, அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. அது நீங்க சொல்லிதான் எனக்கும் தெரியுங்க. சரி, நம்ம கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறோம், அது மாதிரி முடிவெடுக்கிறதுங்கிறத பத்தி கட்டுரையா போட்டிருக்கிறோம். ஒரு நாள் டாபிக் ஆகணும்னா அந்த முடிவெடுத்தல்ங்கிறத பத்தி ஆகணும் ஒரு நாள் டாபிக் போகணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி வந்தகுமார், உங்களை நான் மீட் பண்றேன். வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? வாங்க, டைம் இருக்கு, ஆனா கொஞ்சமா தான் இருக்கு, ஜாஸ்தி இல்லை. உங்களுடைய கேள்வியை பதிவிடுங்க. பரசுராம் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஐயாவோட நேர்ல பேசுறது, யூடியூப்ல புக்க படிச்சது நேர்ல பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, இந்த அகத்துல எதுவும் செயல்பட தேவையில்லை, போராட தேவையில்லைன்ற இந்த டீச்சிங் பாத்தீங்கன்னா நிறைய தடவை ஹெல்ப் பண்ணது. பட் ஒரு ஒரு தடவையும் நம்ம அதுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்துதான் அது சரி பண்ற மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா பர்மனண்டா அந்த புரிதலுக்குள்ள போறதுக்கான வழி ஏதாவது இருக்குங்களா ஐயா? இல்ல, அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க வந்து உங்களை அறியாம தானே தப்பு பண்றீங்க, தெரிஞ்சே பண்ணல. உங்களை அறியாம நீங்க அதுல போராடுறதுல தப்பு இல்லை. எப்பவும் தெரியுது, அப்போ நீங்க விலைக்கு வந்தா போதும், அது ஒரு பெரிய ஒரு மேட்ரேட்ல. அதுதான் நீங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா சரிதான், நமக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னா. ஒரு காலத்துல வந்து நம்ம மனசை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லிதான் நிறைய பயிற்சிகளையும் நல்லாமோ தியானங்களையும் நல்லாமோ பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு நம்மளை ஒரு உருவாக்குறதுக்கான ஒரு அஸ்திவாரமாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபைனல் இது கிடையாது. அதனால அதை புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அந்த மாதிரி இதுகளில் நம்ம அதிலிருந்து விலகி வந்தாச்சு. இப்போதைக்கு நம்மளை அறியாமலேயே நம்ம பழைய பாதையிலேயே கூட நம்மளை அறியாமலே பயணிக்கிறதுக்கு மாதிரி கூட வரும். சில உணர்ச்சிகள் வரும்பொழுது அந்த உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, இந்த உணர்ச்சிகள் வராமல் இருந்தால் பரவாயில்ல, இது கண்ட்ரோலாக இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அதுவும் இயற்கைனிட்டு எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு அது காலப்போக்கில் எல்லாமே உங்களுக்கு ஏன்னா நம்ம புரிய வேண்டியது புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் புறத்தில் இருக்குது, அதை நம்ம ஒரு காலமாக அவாய்ட் பண்ண முடியாது. அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அகத்துல நமக்கு வேலை இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு ஒரு தடவையும் இதை கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுடைய உணர்மனத்தை போராடாம தவிர்க்கிறோம். நம்ம அறிவால தெரிஞ்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க உங்களை அறியாம ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எப்பவும் அது கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிடும்ல. அது உங்களை அறியாம ஒரு வினாடி ரெண்டு வினாடி உங்களை அறியாம போவீங்க, அடுத்த வினாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச நிமிஷத்துல நீங்க அதுல மேல் கொண்டு போகாம இருந்தாச்சு. சரிங்க, சரி, நன்றி. ஓகே, நன்றி. நான் மீட் பண்றேன். நிருஜன் நவசீலன், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னண்டா, இப்ப ஒரு புறத்துல வந்து நாங்க செயலை செய்யக்குள்ள வந்து இப்ப மனதை வந்து ஒருமுகப்படுத்தி செய்யறது அப்படி நிறைய தடவை மனதை ஒருமுகப்படுத்துறது வந்து செயல வந்து கஷ்டமா இருக்குது. அதாவது நீங்க நீங்க சொல்லிருக்கீங்க, புத்தகம் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன், மனோ லயத்தை விட மனோ நாசம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது ஆனா புறத்துல வந்து செயல் செய்யக்குள்ள வந்து மனோ லயம் வந்து மிக அவசியம் இல்லையா? அப்ப அது வந்து இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அதை எப்படி நான் வந்து மேம்படுத்தலாம்? இல்ல, செயல் செய்யறதுக்கு மனநாசம் தேவைப்படாது, செயல் செய்யறதுக்கு மனோ லயம் தான் தேவைப்படும். மனசை பொறுத்த அளவுல மனோ லயத்தை விட மனோநாசம் உயர்ந்தது, அது நம்ம மனசை சுதந்திரமா வச்சுக்கிடுதுங்கிறது அர்த்தத்தில் சொல்றோம்.
செயலுக்கு மனோலயம் தான் சரி, மனசை இணைச்சுக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது மனம் ஈஸியா இணையும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா இணையாது. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால எனர்ஜி எல்லாம் ஃபார்ம் ஆயிரும். அப்ப எனர்ஜி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு அதுல இணையறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது அந்த விருப்பம் ஏற்படுத்தும் அப்படியானே. ஆமா, விருப்பம்ங்கிறது நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனாலே விருப்பம் வந்துடும். ஒரு வேலையை கூட நீங்க எத்தனையோ தியான பயிற்சிகள் பண்ற மாதிரி நீங்க ஒரு கான்சென்ட்ரேஷனோட செயல்படுறதுங்கிறது ஒரு பயிற்சியை எடுத்து கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா அது அதை புரட்சியலை பொறுத்த அளவுல நீங்க தியானத்தை கூட பண்ணலாம். தியானம் வந்து தியானமாவே உதவியா இருந்ததுன்னு சொன்னா அப்படி கூட பண்ணலாம். அதுல எத்தனையோ டெக்னிக்கல் நீங்க கூட பயன்படுத்திக்கலாம். இந்த செயல் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும், நல்ல செயலா இருக்கணும், செய்ய வேண்டிய செயலா இருக்கணும். அப்படி ஒரு முடிவு பண்ணதுக்கு பிறகு நீங்க ஏதாவது டெக்னிக்கல், எத்தனையோ டெக்னிக்கல் இருக்கு, அந்த டெக்னிக்கலை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். உதாரணமா நீங்க ஒரு படிக்கிறதுங்கிறது ஒரு இறைவனை ஆராதிக்கிறதுங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்க பாடம் படிக்கிறதுங்கிறது ஒரு அதுல மனசை ஈடுபடுத்தி செய்யறது தானே. மனசை ஈடுபடுத்தி செய்யறதெல்லாம் ஒரு இறைவனுக்கும் நீட்டு மாதிரி கூட எடுத்துக்கிடலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல மாதிரி எடுத்துக்கலாம். செயல்முறைப்படி அப்படி அப்படியா? செயல்முறைக்கு செயல்முறைக்கு மனசை ஈடுபடுத்திக்கலாம். மனது வந்து ஒத்துழைக்கணும் பாத்தீங்களா. நீங்க செய்யற செயலோட மனசு ஒத்துழைச்சா தான் செயல் சக்சஸ்ஸா இருக்கும். மனசு ஒரு கரில் இழுத்துக்கிட்டு செயல் ஒரு கரில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா செயல் சக்சஸ் ஆகாது. செயலோட இணையறதுக்கு என்ன டெக்னிக் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுதோ அதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றியா நன்றியா நன்றி நன்றி. வெயிட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள்? சுப்பிரமணியன், பெங்களூர், ஐ மீன் நாகர்கோவில். நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். புற செயலுக்கு கவனத்தை செலுத்தினா உங்களுக்கு உள்ளுக்கு இருந்து பதில் கிடைக்கும்னு சொன்னீங்க. அது என்னுடைய அனுபவத்தை சொல்லலாமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. இது மாதிரி நான் புற செயலுக்கு நான் கவனத்தை செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதில்கள்லாம் வருது. நமக்கு உள்ளுக்கே வருது. ஏதாவது செய்து திருப்பியும் தப்புதுன்னா அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு பதிலும் வந்துருது. அதனால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய தொழில செய்ய முடிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி புற செயலுக்கு கான்சென்ட் பண்ணா எல்லாம் உள்ளுக்கு இருந்து வருதுங்கிறத நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். சரி சரி, அத ஒரு தகவல் சொல்லதான் கூப்பிட்டேன். வருது நம்ம உள்ள திரும்ப வேண்டியது. உள்ள திரும்பலங்கிறக்கா உள்ள சும்மா இருக்காது. உள்ள நமக்கு செயலுக்கு தேவையானதெல்லாம் உள்ள இருந்து சப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். சப்ளை ஆகிட்டே இருக்கு. இந்த புது புது எண்ணங்கள் வந்து இது செய்தா நல்லா வருமா, அப்படி செய்தா நல்லா வருமான்னு ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்து கொடுத்துட்டே இருக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே நன்றி. சாய் விக்கி, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஹலோ. ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. சென்னையில இருந்து கால் பண்றேன். இப்ப அகரீதிய வந்து மனசு கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சரி பண்ண கூடாது அப்படிங்கறது புரியுது. ஆனா பொதுவா வந்து எனக்கு வந்து நான் சினிமா துறையில இருக்கிறதுனால வந்து நான் நிறைய படம் பார்ப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன். அந்த புத்தகத்தினுடைய பாதிப்பு, அந்த படத்தினுடைய பாதிப்பு எனக்கு இருக்கு. நான் எப்பயுமே அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதுவும் ஒரு வகையான மனசை நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயம் தானே. ஏன்னா சில புத்தகங்கள் படிக்கும்போது அழுக வரும். ஆனா இது வந்து எனக்கு தொடர்ந்து அது ஒரு வேலையா இருக்கு. எனக்கு தெரியுது என்னோட செயல்கள்லயே அதோட பாதிப்பு எல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுற மாதிரி தெரியுது. அப்ப நான் அந்த புத்தகம் படிக்கிறது படம் பாக்குறதெல்லாம் குறைச்சிக்கணுமாங்க ஐயா? இல்ல, அது உங்களுக்கு செயலுக்கு தேவையானதெல்லாம் சிலது எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு செயலுக்கு தேவையானதுகள், உங்களுடைய தொழிலுக்கு தேவையானதுல நீங்க விலகி வர முடியாதுல. அதனால
மொத்தத்துல நீங்க உங்களை உங்களுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் மேலாம் நீங்க ஒன்றும் கவனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ரியாக்ஷன் வராமல் பார்த்துக்கிடணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை. அது வந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. நீங்க செயல்ல என்னங்கிறத நீங்க அப்போ நீங்க படி ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த புக்கை படிக்கிறது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிடணுமோ அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. எமோஷனலா அட்டாச் பண்ணாம அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத மட்டும் எடுத்துக்கணும். அதுல தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமா இப்ப எமோஷனல்ல சிலதெல்லாம் நீங்க படிக்கும்போது ரசனையோட போகும்போது எமோஷன் தான் வெளிப்படும். இல்லைன்னு சொல்லிச்சோம்னா இப்ப நீங்க வந்து அந்த அதையே வந்து ஒரு பாடமா நீங்க படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு கதையை வந்து இந்த இதை இப்படி எடுத்துருக்கலாமா இப்படி மாத்திருக்கலாமா அல்லது இதை இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாமாங்கும்போது நீங்க ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்ல கூட போக வேண்டியது வரும். ஏன்னா அது உங்களுக்கு வந்து செயல் மட்டும் செயல் ரீதியா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச் வந்துடும். இல்லைன்னு சொன்னா சும்மா ஒரு என்ஜாய்மெண்டா படிக்கணும்னு சொன்னா ஒரு எமோஷனல் அப்ரோச் வரும். எமோஷனல் அப்ரோச்ல இருந்தா உங்களுக்கு மனசுல ரியாக்ஷன் அப்படி இப்படி இதெல்லாம் வரும். அதனால நீங்க வந்து நீங்க அதை ஒரு செயலா எடுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையானது அது தேவையானதை வந்து நீங்க செயலா எடுக்கிறதுக்கு பழகுங்க. எமோஷனல் அப்ரோச்சா எடுக்கிறது உண்டா. சரிங்க சரிங்க ஓகேங்க ஓகே நன்றி விக்னேஷ். நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நந்தகுமார் ஐயா. எத்தனையோ பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயத்துல நாம கடந்து போயிடுறோம். ஒரு பெரிய பிரச்சனை வருது பட் அந்த டைம்ல படிக்கணும் படிக்கணுங்கிற வேலை கட்டாயம் இருக்குது பட் ஆனா ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கும் போது அந்த என்னதான் அந்த பெரிய பிரச்சனையை பிரவாகமா விட்டாலும் அந்த படிக்கவும் அந்த மாதிரி முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்ல கண்டிப்பா அதை அனுபவிச்சுதான் ஆகணுங்களே. என்னதான் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தாலும் இப்ப எனக்கு படிக்கணும் பட் ஆனா ஒரு ரொம்ப மனது கஷ்டமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. அதையும் பிரவாகமா விட்டு விட்டு பாக்குற அதே மாதிரி சுதந்திரமா விட்டுட்டேன் ஆனா படிக்கிறது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது அந்த டைம்ல. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒரு வழியே இல்லையா? அந்த மன கஷ்டத்தை ஏற்றுதான் ஆகுமா? அதனால இந்த படிப்பு அந்த டைம்ல போகுதுங்க. என்னதான் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சும் அந்த மன கஷ்டம் இருக்கிறதுனால இது படிக்க முடியலைங்க. சுதந்திரமா இது இந்த மாதிரி இருக்கு. எப்படினாலுமே எந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதனால வரக்கூடிய பிரச்சனையை விட சொல்லல, பிரச்சனைனால வரக்கூடிய ரியாக்ஷனை விட்டுருங்க. மன கசப்பான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அது சுதந்திரமா விட்டோ என்னால அந்த டைம்ல படிக்க முடியலங்கய்யா. அந்த இது இருந்தும் அப்படிங்கும் போது அந்த டைம்ல இதை இதை தான் நான் பண்ணணும் ஆனா அது முடிய மாட்டேங்குதுங்கய்யா. அதான் கேட்கறேன். ஒரு சூழ்நிலையில ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கு நம்ம ஆன்சரபிள் ஆயிட்டோம்னு சொன்னா நம்மள அது இழுக்கத்தான் செய்யும். இப்போ பிரச்சனைங்கிறது வந்து பிசிக்கலா உள்ள பிரச்சனையே நம்ம பரிசுரித்தான் ஆகணும். சைக்கலாஜிக்கலா உள்ளது மட்டும்தான் நீங்க ஃப்ரீயா விட முடியும். சைக்கலாஜிக்கலா உள்ள பிரச்சனையை ஃப்ரீயா விடுறதுன்னு சொன்னா அந்த மன உணர்ச்சிகளும் அப்படியே ஏற்றுக்கிடுறதுதான். அதை வந்து நம்ம ஏத்து சண்டை போடுறது இல்லை. அந்த அந்த மன உணர்ச்சியை ஏத்துக்கிட்டே படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அது கொஞ்ச நேரம் முடியலைங்க. ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும். ஸ்டூடெண்ட் லெவல்ல இருக்கிறீங்க இது ஆகத்தான் செய்யும். அது அதையும் நீங்க எடுத்துக்கிடுங்க. அதுவும் அப்படித்தான் எடுத்துக்கிடுங்க. உங்களால முடிஞ்சதுதான் நீங்க செய்யுங்க. இருந்தாலும் உங்க கவனம் வந்து படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுங்க. முடிஞ்ச அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்தான்னு சொன்னா எந்த அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு சான்ஸ் சாத்தியம் இருக்கோ அந்த சாத்தியமான எனர்ஜி டெவலப் ஆகும். சரிங்க ஐயா. இன்னொன்னு, இந்த ஞானம் வந்து மெயினா வந்து மன சுதந்திரத்துக்குதா இல்ல வெளிப்புற சூழ்நிலையை நல்லா நிர்வகிக்கிறதுங்களா கேக்குறேன். மெயினா யூஸ் ஆகுறது பிரைமரியா வந்து இந்த ஞானம் எல்லாமே மனசை சுதந்திரமா விடுறது. மனசை சுதந்திரமா விடுறது மட்டும்தான் ஞானம். புறத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. புறத்துல வந்து ஒழுங்கு போல ஒழுக்கத்தோட ஒழுங்கோட செயல்படணும். அகத்துல வந்து நீங்க ஞானம் அடைஞ்சீங்கன்னா அகம் சுதந்திரம் ஆயிரும். அகத்துலதான் சுதந்திரம், புறத்துல சுதந்திரமா விட முடியாது. புறத்துல கட்டுப்பாடுகளும் ஒழுங்கும் இருக்கணும். இந்த அப்பதான் இந்த நம்ம ஞானம் வந்து மனதை நல்லபடியா ஒரு சுதந்திரமா வச்சுக்கிறதுக்காக தான் இது பயன்படுது. சுதந்திரமா வச்சுக்கிறதுக்காக நீங்க ஒரு குழந்தை வந்து எப்படி சுதந்திரமா இருக்கோ அந்த மாதிரி அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே. அதுதான் ஒரு குழந்தைக்கு வந்து எதுவுமே இருக்காது பாத்தீங்களா, மனசுல எந்த வெயிட்டுமே இருக்காது, ஒரு பாரம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பாத்தீங்களா. அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட். அதுதான் நம்ம மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட். அதுதான் அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு
நாம எதை ஒண்ணு பண்றதுனால அந்த ஸ்டேட்டுக்கு வரவிடாம நம்மளே நம்மளை பிளாக் பண்ணிடுறோம். சரிங்க. அதனால நான் மனச நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லைன்னு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது சுதந்திரமாயிடும். சுதந்திரமாயிட்டா பழையபடி நீங்க குழந்தை தன்மைக்கு போயிடுறீங்க. அந்த சுதந்திரம் இல்லைன்னா வெளிப்புற சூழ்நிலை கூட ஒழுங்கா நிர்வகிக்க முடியாத சூழ்நிலை ஆயிருங்கிறீங்க. அப்படிதான். ஆமா, நீங்க இங்க இல்லைன்னு சொன்னா அங்கேயும் இங்கேயுமா உங்களுக்கு போராட்டம் தான் போயிட்டு இருக்கும். நீங்க இதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு இங்க ஒண்ணும் செய்யறதுக்கு வேலை இல்லையா? அவ்வளவுதான், இங்க வேலையே இல்ல, புரிஞ்சிட்டதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எங்க இருக்குன்னா புறத்துல மட்டும்தான். அப்ப புறத்துல எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்தினா போகும். அதான் மனத்துல சுதந்திரம் அதுலயே போராடிட்டு இருந்தா வெளிப்புற சூழ்நிலையில அதோட எஃபெக்ட் காமிச்சு அதோட ஒர்க்கோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அப்படிதானே? அதுவும் குறையதான். சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. ஓகே, நான் வெயிட் பண்றேன் உங்களை. லோகநாதன், நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். கடைசி கேள்வி வச்சுக்கோங்க. சரி, இது கடைசி கேள்வி. லோகநாதன், வணக்கம், பேசுங்க. நீங்க வணக்கம். வணக்கங்க. இந்த உணர்ச்சிகளை வந்து எல்லாம் இந்த விடுதலை இழந்தவர்களுக்கு உணர்ச்சிகள் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லைங்க, அது உடலை வந்து திரும்ப திரும்ப அந்த உணர்ச்சிகளை நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம அது உடலை பாதிக்குங்களா? இல்லை, நாம ஏன் அலோவ் பண்றோம்? அதுதான் போயிருதுல, வந்ததெல்லாம் போயிருதுல, அது சுழலா மாறுறதுனாலதான் பிரச்சனை. எந்த உணர்ச்சிகளுமே நன்றி. அனைத்து ஞானிகள் சார்பாக மகாகாணிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, அனைவருக்கும் வணக்கம். Facebook stop recording.